கொசுவலையை வைத்து மீன் பிடிக்கும் இந்த காட்சிகள் ஏதோ ஏரியில் படம் பிடிக்கப்பட்டவை அல்ல. பெங்களூருவின் எலஹங்கா பகுதியில் திங்கட்கிழமை இரவு குட்டிய கனமழையால் வந்த வெள்ளத்தில் உள்ளூர் மக்கள் மீன் பிடிக்கும் காட்சிகள் தான். பெங்களூருவில் கொட்டிய கனமழையால் 20 மேற்பட்ட விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. டெல்லியிலிருந்து பெங்களூரு சென்ற 4 விமானங்கள் கனமழை காரணமாக சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. ஏராளமான கார்களும் தண்ணீரில் சேதமடைந்தன. மோசமான வடிகால் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக பெங்களூருவில் வடக்கு பகுதியில் வசிப்பவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சில இடங்களில் மழைநீர் முழங்கால் வரை தேங்கி நின்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தாழ்வு பகுதிகளில் வசித்தவர்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 35 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தரப்பு. மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டியிடும் 45 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நவம்பர் மாதம் 20 தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா, அஜித் பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள், பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பாஜக 155 இடங்களிலும், சிவசேனா 80 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 53 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் பாஜக சார்பில் 99 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் ஷிண்டே தரப்பு சிவசேனா போட்டியிடும் 45 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கோப்ரி பச்பகடி தொகுதியில் போட்டியிடுகிறார். முதல் பட்டியலில் 37 சிட்டிங் எம்எல்ஏக்களின் பெயர்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் கடந்த ஆண்டு ஷிண்டே கட்சியை பிரித்தபோது அவருடன் விலகிய விசுவாசிகள். மக்களவைத் தேர்தலில் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ரவீந்திர வைக்கரின் மனைவி மனிஷா உட்பட 3 பெண் வேட்பாளர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். எம்என்எஸ் தலைவர் ராஜ் தாக்கரேவின் மகன் அமித் தாக்கரேவை எதிர்த்து மாகிம் தொகுதியில் சதானந்த் சங்கர் சர்வாங்கரை ஷிண்டே சேனா நிறுத்தியுள்ளது. ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை நகரின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. பந்தய சாலை, உக்கடம், ஒப்படக்கார வீதி, டவுன்ஹால், புலிகுளம், பீடமேடு, சிங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் கோட்டை பிரிவு பகுதியில் நீரோடையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேட்டுப்பாளையத்தில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஈரோட்டில் கனமழையால் கடைகளுக்குள் நீர் புகுந்ததால் வியாபாரிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர். ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஏபிடி சாலையில் சல்மான் என்பவருக்கு சொந்தமான கடையில் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காலணிகள் சேதமடைந்தன. இதேபோன்று தாழ்வான இடங்களில் உள்ள கடைகளிலும் தண்ணீர் புகுந்தது. தேனியில் சுமார் 1 மணி நேரம் மழை வெடித்து வாங்கியது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனை புதூர், பழனி செட்டிப்பட்டி, வீரபாண்டி, கருவேல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான கொடையாஞ்சி, பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், வளையாம்பட்டு, கிரிசமுத்திரம், கச்சேரி ரோடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, கல்லறைமேடு, ஆனந்தகிரி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது.
கனமழை காரணமாக கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தென்பெண்ணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தருமபுரி மாவட்டம் டி அம்மாப்பேட்டையில் ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள சென்னியம்மன் கோவிலில் தண்ணீர் சூழ்ந்தது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த கடைகளும் வெள்ளத்தில் மூழ்கின. நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, டவுன், பாளையங்கோட்டை, தச்சை, வண்ணாரப்பேட்டை, மேலப்பாளையம், சுத்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராயபுரம், வீரபாண்டி, கரட்டாங்காடு, பாளையங்காடு, கருமம்பாளையம், ஆண்டிப்பாளையம், பிச்சம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதேபோன்று பல்லடம், கொடுவாய், ஊத்துக்குடி, பெருமாநல்லூர், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டித் தீர்த்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கனமழை காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கோவையில் தொடர் மழை பெய்து வருவதால் அங்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று திருப்பூர் மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவிட்டிருக்கிறார். குற்றால அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. குற்றால பிரதான அருவி, சிற்றருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் கொட்டி வந்தது. இதில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென மழை பொழிந்தது. இதனையடுத்து காட்டாற்று வெள்ளம் அருவிகளில் கொட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்குது, ஏன்னா கொஞ்சம் வெள்ளமா இருக்குது, அதனால குளிக்க முடியாம இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, நம்மளால வந்து குளிக்க முடியல, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ரசிக்கும், நம்ம வெள்ளத்தை வந்து ரொம்ப ரசிக்கும். உண்மையிலே செமையா இருக்கு, இங்க அந்த இடத்த வந்து செமையா இருக்கு. ஆசை ஆசையாய் குளிக்க வந்த இடத்தில் தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் கனமழை எதிரொலியாக ஹோரமாவு பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த 7 மாடிகளை கொண்ட கட்டடம் திடீரென சாய்ந்து விழுந்து இடிந்தது. கட்டடம் இடிந்தபோது அதில் 20 தொழிலாளர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். 14 தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட நிலையில் 5 பேரை தேடும் பணி இரவிலும் தொடர்ந்தது. மோப்பநாய் உதவியுடன் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தை கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமையாளர், ஒப்பந்ததாரர் உட்பட விபத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டவிரோத கட்டுமானங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் கூறினார்.
பெங்களூரு வடக்கு பகுதிகளான கோகிலு கிராஸ் மற்றும் எலகங்கா பகுதிகளில் உள்ள கேந்திரிய விகார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகளில் சென்று குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக மீட்டனர். அங்கு வசித்து வந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் உறவினர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் ஹென்னூர் ஓரமாவு சாலையில் மழைநீர் வடிகால் மிக மோசமான நிலையில் இருப்பதை கனமழை காட்டியிருப்பதாக சமூக வலைதளங்களில் உள்ளூர்வாசிகள் விமர்சித்துள்ளனர். பெங்களூரு வடிவட்ட சாலையில் நாகவாரா அருகே உள்ள தொழில்நுட்ப பூங்கா பகுதி வெள்ளக்காடாக மாறியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக பெங்களூருவில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெங்களூரு வெளிவட்ட சாலையில் கடபீசனஹள்ளியில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் எம்பசி டெக் வில்லேஜ் தொழில்நுட்ப பூங்காவின் பிரதான வாயில் மற்றும் பின்வாசல் ஆகியவற்றை போலீசார் மூடினர். இதனால் கோபமடைந்த ஊழியர்கள் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கொசுவலையை வைத்து மீன்பிடிக்கும் இந்த காட்சிகள் ஏதோ ஏரியில் படம் பிடிக்கப்பட்டவை அல்ல. பெங்களூருவின் எலகங்கா பகுதியில் திங்கட்கிழமை இரவு கூட்டிய கனமழையால் வந்த வெள்ளத்தில் உள்ளூர் மக்கள் மீன்பிடிக்கும் காட்சிகள் தான். பெங்களூருவில் கொட்டிய கனமழையால் 20 மேற்பட்ட விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. டெல்லியிலிருந்து பெங்களூரு சென்ற 4 விமானங்கள் கனமழை காரணமாக சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. ஏராளமான கார்களும் தண்ணீரில் சேதமடைந்தன. மோசமான வடிகால் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக பெங்களூருவில் வடக்கு பகுதியில் வசிப்பவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சில இடங்களில் மழைநீர் முழங்கால் வரை தேங்கி நின்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தாழ்வு பகுதிகளில் வசித்தவர்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 35 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தரப்பு. மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டியிடும் 45 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நவம்பர் மாதம் 20 தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா, அஜித் பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள், பாஜக